தஞ்சாவூர் அப்பா வீடு கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு எளிமையான சாம்பார், என்னென்னா தேங்காயெலாம் அரைக்க தேவையில்லை, வெங்காயம்லாம் வதக்கிற வேலை மிக்சியில் அரைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு எளிமையான சுவையான சாம்பாரை வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக செஞ்சுட்டு போகிறதுக்காக இதை காட்டுறேன். செஞ்சு சாப்பிடணும் நீங்கள். இப்போ வந்து இதுக்கு முதல்ல பருப்பு வேக போட தேவையான பொருட்களை உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல பருப்பு ஒரு 200 கிராம் நான் எடுத்துருக்குறேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் 1 துண்டு எடுத்திருக்கேன். இது 5 பொருளையும் முதல்ல குக்கரில் நம்ம வேக வச்சுக்கணும். முதல்ல பருப்பை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி சாப் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா அரிஞ்சு நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாயும் 2 கீறி அதில் போட்டுக்கோங்க. இந்த 1 துண்டு பெருங்காயமும் அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு வேக விட்டுருக்கோம். நல்லா 3 விசில் 4 விசில் விட்டு வேக விட்டுருங்க. இப்போ முதல்ல இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வேக போடுவோம். சரியா, பருப்பு இப்போ வெந்துருச்சு, 4 விசில் விட்டு இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை துரப்போம். பருப்பு பாருங்க, இதில் என்னென்னலாம் நம்ம போட்டிருக்கோம். தக்காளி அது பாருங்கள், வெட்டிட்டு போட்டிருக்கேன். தக்காளி வெட்டிட்டு போட்டிருக்கேன். அது பாருங்கள், பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, 1 துண்டு பெருங்காயம், வெங்காயம், பருப்பை அலசி சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன். அத்தனை பொருளையும் இதில் போட்டாச்சு, போட்டே வேக வச்சுருக்கேன். ஓகேவா, வேக வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இப்போ என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, புளி ஊற வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டேன். கொஞ்சோண்டு புளி இருந்தால் போதும், ரொம்ப புளி சேர்க்காதீங்க. ஏன்னா தக்காளி நம்ம 3 தக்காளி போடுறோம். அதனால் கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்கிறதுனால 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. காய் வந்து என்னென்னா, நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வீட்டில் இருந்த காய் என்னென்னா, ஒரு 2 கத்திரிக்காய் இருந்துச்சு, வாழைக்காய் ஒன்று இருந்தது, கேரட் இருந்துச்சு, முருங்கைக்காய் இருந்துச்சு. அதனால் அந்த இருக்கிற காயை நான் போட்டுக்கேன். என்ன காய் வேணாலும் போட்டுக்கேன். நான் இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய், கேரட், இதெல்லாம் இருந்த காயை அப்படியே போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். சரியா, அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டேன். நம்ம ஏற்கனவே ஊற போட்ட புளி, கொஞ்சமான புளி, கொஞ்சமாக இருக்கிற புளியை கரைச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். ஓகேவா, புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டேன். தேவையான புளியை ஊற்றிட்டோம். இப்போ நான் அரைஞ்சி வச்சுருக்க காயெல்லாம் அதில் போடுறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் தான் என்கிட்ட இருந்துச்சு, ஒரே ஒரு கேரட் இருந்தது. இருக்கிற காயை அதில் போட்டுறேன். இந்த புளியில் எல்லா காயும் அதில் போட்டுடணும். ஓகேவா, புளி தண்ணியில் அடுப்பு எரியுது, காயெல்லாம் போட்டேன். அதுக்கு பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்கிறதையும் இதில் போட்டுடணும். ஓகேவா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் அதிகம் காரம் சாப்பிட மாட்டோம், அதுக்காக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள்லாம் இதுக்கு கிடையாது. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இதில். ஓகேவா, இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக விடணும். தண்ணி நல்லா காய் முழுகிற அளவுக்கு வச்சுக்குவோம். காய் முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வெந்துடும். முதல் காய் வெந்த பிறகு தான் பருப்பெல்லாம் சேர்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ காய் வேகட்டும். இதில் என்ன செஞ்சுக்கோம், புளியை கரைச்சி ஊற்றி அதில் காய்கறி இருக்கிற காய் நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த காயை போட்டிருக்கோம். உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அவ்வளோதான் போட்டு இப்போ நம்ம இதை வேக விட்டுருவோம். வெந்தவுடனே அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு, காயெல்லாம் வேகப்பட்டோம் இல்லையா, எல்லா காயும் வெந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, காய் வெந்துருச்சு, நம்ம பருப்பெல்லாம் வேகப்பட்டு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேகப்பட்டதை பருப்பை இதில் சேர்த்துட வேண்டியது. பருப்பை சேர்த்து பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம். பருப்பை சேர்த்துட்டு இதில் என்ன செய்யணும்னா, கொஞ்சோண்டு ஜீரக பவுடர், ஜீரகம், சின்ன ஜீரகம் பவுடர். நான் எப்பயுமே சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு 100 கிராம்
மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுக்குவேன், தனித்தனி பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன். இது மாதிரி நம்ம ஈஸியாக சேர்த்துக்காண்டி. இது இதுக்கு சாம்பாருக்கு வந்து நமக்கு சோம்பு தேவை கிடையாது, ஜீரகம் மட்டும் தேவை. அது ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை இதில் போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சாம்பாராக இருந்தால் தேங்காயோடு போட்டு ஜீரகத்தை அரைப்போம். நம்ம தேங்காய் சேர்க்கலை, அதனால ஜீரகத்தை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இப்போ கொத்தமல்லி, இது இந்த சாம்பாருக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக தேவை, எவ்வளோ வேணாலும் போடலாம். இந்த அதுதான் இந்த சாம்பாருக்கே ஒரு டேஸ்ட் என்னென்னா கொத்தமல்லி தழை தான். எவ்வளோ கொலை போடுறீங்களோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நல்லா அலசிடுங்க, சுத்தமாக அலசிடணும். வேரெல்லாம் எடுத்துட்டு, வேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தமாக அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும், போட்டுக்கணும். வேரெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டேன். அலசி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே சாம்பாரில் எல்லாம் அப்படியே பாருங்க, எவ்வளோ கொத்தமல்லி போடுறேன்னு பாருங்கள். நிறைய கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப, அதாவது நம்ம எளிமையாக செஞ்சு சாப்பிட்றது ஓகே, அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்ல. அவசர அவசரம் சீக்கிரமாக செய்கிறத நம்ம குறிக்கோளாக வச்சுக்கக்கூடாது, சீக்கிரமாக செய்யலாம். அதுக்கு தான் இந்த இது இந்த வீடியோவே. ஆனாலும் இது மாதிரி இந்த கொத்தமல்லி கட்டை நீங்கள் முதல்ல வாங்கியாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங்கே வாங்கியாந்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலைல சமைக்க போகும்போது இது மாதிரி கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ சாம்பார் அடுப்பில் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம தாளித்து கொட்டணும். இப்போ நான் தாளிச்சுக்கிறேன். ஒரு சின்ன கடாய், சின்னோண்டு கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். எண்ணெய் காயாமே நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா சமயத்தில் தீ வரும் அதுக்காக. கொஞ்சோண்டு பெருங்காயம், அதில் கட்டி பெருங்காயமும் போடணும், பெருங்காய பவுடரும் தாளிக்கணும், அது ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் போட்டுக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை உருவி அதையும் கழுவிடணும். கழுவி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையை அலசிடணும். அப்படியே போடக்கூடாது, ஹோட்டலில் போடுற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அலசிடணும். இந்த கொதிச்சு அடங்கிடுச்சு, இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டேன். போட்டு நம்ம சாம்பாரில் கொட்டிட்டேன். இப்போ சாம்பாரில் தாளித்து இதில் கொட்டிட்டேன், அவ்வளோதான். நல்லா கொதிக்க, ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். சாம்பார் கொதிக்கட்டும் கொஞ்சம். ஓகேவா, சாம்பார் கொதிச்சிருச்சாலும் இப்போ பார்க்கலாம். வரங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாமே ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இந்த சாம்பார் வந்து நீங்கள் சாப்பாட்டுக்காக தான் நான் அதை செஞ்சுருக்கேன், சாதத்துக்கு. அது மட்டும் இல்லை, தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதுனால என்னன்னா, நீங்கள் சப்பாத்திக்கு கூட இது நல்லாயிருக்கும், தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். தேங்காய் சாம்பார் கூட அவ்வளோ நல்லா இருக்காது, இது வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் சரியா, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கிற வேலை இல்லை, தேங்காய் அரைக்கிற வேலை இல்லை, தேங்காய் திருவுற வேலை இல்லை. சீக்கிரமாக சாம்பார் நல்லா கொத்தமல்லி தழை மட்டும் வாங்கி வச்சுங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை சேர்த்து சமைங்க. இந்த சாம்பார் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அது என்ன என்கரேஜ் பண்ணுறதா இருக்கும், உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்க வீட்டில் ஈஸியாக இதை பார்த்து செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை இந்த வீடியோ போடுறதே. எங்களுக்கு வயசானாலும் எங்களோட போயிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், வாலிப பிள்ளைங்களுக்காக நான் போடுறது. இதை பார்த்துட்டு என்னையும் உங்களோட ஃபீட்பேக் மூலமாக என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.